ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸோட டைப்ஸ் பார்த்தோம் ஸோ இது ஒரு சைன் இன்ஃப்ளோரசன்ஸ் ஸோ இந்த இன்ஃப்ளாரசன்ஸோட சென்டல் ஆக்சஸ் இதுதான் இந்த சென்டல் ஆக்சிஸோட எண்டில் என்ன ஒரு ஃப்ளவர் இருக்குது ஸோ இங்கே இந்த இதனுடைய க்ரோத் என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் ஆகுது அதாவது சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் ஹாஸ் டிட்டர்மினேட் க்ரோத் வரம்புடைய வளர்ச்சி உடையது ஸோ ஃபர்தராக க்ரோத்து இருக்காது டெர்மினல் பட்லேருந்து க்ரோத் இருக்காது திரும்ப அங்கே க்ரோத் நடக்கணும்னா ஆக்சிலரி பர்ட்ஸ்லேருந்து தான் நடக்கும் ஆக்சிலரி பர்டுனால் லீஃபோட ஆங்கிலேருந்து உருவாகிற பர்ட்ஸ் தான் ஆனது ஆக்சிலரி பர்ட்ஸ் ஸோ ஃபர்தராக க்ரோத் நடக்கிறது இந்த ஆக்சிலரி பர்ட்ஸ் மூலம் தான் ஸோ இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் பார்க்கும்போது ஓல்டு ஃப்ளவர்ஸ் இதுதான் என்னது ஓல்டு ஃப்ளவர் ஸோ இங்கே இருக்குது நுனி பகுதியில் இருக்குது யங் ஃப்ளவர்ஸ் எங்கே இருக்குன்னா

இன்ஃப்ளோரசன்ஸ்னால் குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஸோ அப்படி தான் எனது டெஃபினேஷன் படிச்சிருப்போம் ஆக்சுவலி சிம்பிள் சைம்னால் சாலிடரி அதாவது ஒரே ஒரு தனி மலர் சாலிடரி ஃப்ளவர்னால் அல்லது ஒரே ஒரு மலரை உடைய இன்ஃப்ளோரசன்ஸ் ஸோ இந்த இன்ஃப்ளோரசன்ஸில் ஒரு சிங்கிள் ஃப்ளவர் தான் இருக்கும் வரம்புடைய வளர்ச்சியுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் ஸோ இந்த சிங்கிள் ஃப்ளவர் டெர்மினல் பட்லேருந்தும் உருவாகலாம் அல்லது ஆக்சிலரி பட்லேருந்து உருவாகலாம் அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்ல இருந்து டெர்மினல் பட்டர் அதாவது எண்டில் நுனிப்பகுதியிலையும் உருவாகலாம் ஆக்சிலரினா இலைக்கோண பகுதியிலையும் உருவாகலாம் டெர்மினல் சிம்பிள் சைமக எக்ஸாம்பிள் ட்ரில்லியம் கிராண்டி ஃப்ளோரம் ஆக்சிலரி சைமக எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் நெக்ஸ்ட் ஒன் மோனோகேசியல் சைன் ஆர் யூனிபேரஸ் சைன் ஒரு கை கிளைக்கும் மஞ்சரி அப்படின்னா ஸோ இது என்னது ஒரு மெயின் ஆக்சிஸ் மெயின் ஆக்சிஸோட எண்ட்ல முதல்ல உருவான ஃப்ளவர் இருக்கு ஸோ இதற்கு பிறகு க்ரோத் எப்படின்னா இந்த மெயின் ஆக்சிஸோட ரெண்டு பக்கம் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது ஒரே பக்கமாக மட்டும்தான் எனது ஃப்ளவர்ஸ் உருவாகும் ஸோ அதனால தான் என்ன இதை என்ன சொல்கிறோன்னா மோனோகேசியல் சைமன் சொல்கிறோம் அதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் அதுக்குள்ளே தோற்றி வைக்கும் நியூ ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா டூ டைப்ஸ் இருக்குது ஹெலிகாய்டு சைம் அண்ட் ஸ்கோப்பியார்டு சைம் ஹெலிகாய்டு சைம்னால் எனது அதாவது இது ஃபஸ்ட்டு உருவான ஃப்ளவர் அதற்கு பிறகு ஆக்சிலரி பட் ஒரு பக்கத்தில் உள்ள ஆக்சிலரி பட்லேருந்து தான் நியூ ஃப்ளவர்ஸ் என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது அதாவது லேட்ரல் பட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ இந்த ஃப்ளவர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு சுருள் வடிவிலாக ஒரே பக்கமாக இது ஒரு ஃப்ளவர் அடுத்து உருவான ஃப்ளவர் அதுக்கு பிறகு எப்படி ஒரே பக்கமாக உருவாவதுனால இது ஒரு சுருள் வடிவில் தோற்றம் அளிக்கும் இதுதான் என்னது ஹெலிகா டிசைன் ஆனால் ஸ்காப்பியா டிசைன் பார்க்கும்போது ஸோ மெயின் ஆக்சிஸோட எண்டில் ஒரு ஃப்ளவர் இருக்குது அதுக்கு பிறகு எப்படி ஃப்ளவர்ஸ் அரேஞ்சாக இருக்குன்னா ஸோ இது ஒரு ஃப்ளவர் ஆல்டர்னேட்டாக இருக்கும் ஒரே பக்கம் அதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் கிளே உருவாக்குது ஆனால் அந்த கிளே எப்படி இருக்குன்னா ஸோ இப்படி ஒரு ஃப்ளவர் உருவாகுது அடுத்து எப்படி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக உருவாகுது இப்படி உருவாகிறதுனால இது என்ன சொல்கிறோன்னா ஸ்கோப்பியா டிசைன் நெக்ஸ்ட்டு ஒன் சிம்பிள் டைகேசியம் சிம்பிள் டைகேசியம்னா ஸோ மெயின் ஆக்சிஸோடய எண்டில் ஒரு ஃப்ளவர் முதல்ல உருவான ஃப்ளவர் இருக்குது அதுக்கு பிறகு இங்கே பார்க்கும்போது இதனுடைய இரண்டு பக்கமுமே இரண்டு ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ரெண்டு பக்கம் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதை என்ன சொல்கிறோம் டை டைகேசியம் பைபார சைம் ஆக்சுவலி இதுதான் சைன் ட்ரூ ட்ரூசைம்னால் கரெக்டாக ஒரு சைமுக்கான குவாலிட்டி உள்ளது ஃபர்ஸ்ட்டு எண்டில் ஒரு மெச்சூர் ஃப்ளவர் ஃபஸ்ட்டு உருவான ஃப்ளவர் ரெண்டு பக்கமுமே ஈக்குவலாக ரெண்டு லேட்ரல் ஃப்ளவர்ஸ் லேட்ரல் பர்ட்ஸு ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட்டு ஒன் காம்பவுண்ட் டைகேசியம் இது இது காம்பவுண்டு டைகேசியம் ஸோ இந்த சென்ட்ரல் ஆக்சிஸோட எண்டில் ஓல்டு ஃப்ளவர் இருக்குது ஃபர்ஸ்ட்டு உருவான ஃப்ளவர் ஸோ இதுக்கு பிறகு இதோடைய பக்கவாட்டில் லேட்ரல் சைடில் ரெண்டு பக்கமுமே ஒவ்வொரு சிம்பிள் டைகேசியம் உருவாகுது இது ஒரு சிம்பிள் டைகேசியம் நெக்ஸ்ட் இது ஒரு சிம்பிள் டைகேசியம் ஸோ இதுதானது காம்பவுண்ட் டைகேசியம் இந்த ஒவ்வொரு சிம்பிள் டைகேசியம் அதாவது எ ஸ்மால் சிம்பிள் டைகேசியம் இஸ் கால்டு சைமியூல் இதானது ஒரு சைமியூல் நெக்ஸ்ட்டு ஒன் போலிகேசியல் சைம் போலிகேசியல் சைம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மெயின் ஆக்சிஸோட எண்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் அந்த ஓல்டு ஃப்ளவர் இருக்குது ஸோ இதுலேருந்து பக்கவாட்டில் ரெண்டு சைடுமே டூ லேட்ரல் ஃப்ளவர்ஸை பட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இதுக்கு பிறகு திரும்பவும் இங்கேருந்து பிராஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது திரும்பவும் சிம்பிள் டைகேசியா மாதிரி ரெண்டு பக்கம் எனது திரும்ப திரும்ப பிராஞ்சஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இதுதான் தான் எனது போலிகேசியல் சைன் போலினா ஆனது மெனி பல் கை கிளைக்கும் மஞ்சரி எக்ஸாம்பிள் மீரியம் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிம்பிள் சைம் ட்ரில்லியம் கிராண்டிஃப்ளோரம் ஸோ அந்த சிங்கிள் ஃப்ளவர் நுனியில் இருக்குது ஹைபிஸ்கஸ் ஆக்சிலரி சைம் மோனோகேசியல் சைம் ஹெலிகோடி சைம் ஹெமிலியா ஸ்கார்பிய சைம் ஹீலோட்ரோபியம் டைகேசியல் சைம் ஜாஸ்மினம் കാമ്പൗണ്ട് ഡൈകസിയം കൈറോടെ പാലിക്കേസിയൽ സൈം നീരിയം നെക്സ്റ്റ് മിക്സ്ഡ് അൻണ്ട് സ്പെഷ്യൽ ടൈപ്പ് ഇൻഫ്ലോറസൻസ് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം താങ്ക് യു